குறை ஊதியம் வேண்டி சென்னை சேப்பாக்கம் அருகே கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. கவன ஈர்ப்பு நிகழ்ச்சியில் இதுவரை பணியாற்றும் அனைத்து உட்புற நூலகர்களின் பணிமூப்பு பட்டியல் வெளியிட வேண்டும் எனவும் அனைத்து உட்புற நூலகர்களுக்கு அரசு நிதியில் ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். மற்ற அரசு துறைகளைப் போல நூலகத் துறையில் உள்ள ஊர்ப்புற நூலகத்தின் பணி நேரத்தை மாற்றியமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அவர்கள் வலியுறுத்தினர். தமிழ்நாடு அரசு பொது நூலகத் துறையினர் மாநில தலைவர் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 1000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். வருஷத்துக்கு ஒரு தடவை ஊர்ப்புற நூலகர்கள் வந்து பதவி உயர்வுங்கிறது மூன்றாம் நிலை நூலகர்களாக பதிவுரை செய்யப்படணும். அதுவுமே அடுத்தடுத்து வர்ற காலகட்டத்துல வந்து அந்த பதவி உயர்வும் செய்யப்படவில்லை. இதனால என்னன்னா 2008 இருந்து யாருமே அடுத்து வந்து போக பதவி உயர்வுல போக முடியாம இருக்கு. எல்லாருமே ஊர்ப்புற நூலகராகவே பணியாற்றி கொண்டுட்டு இருக்காங்க. இப்ப சாதாரண அரசு துறையில பணிபுரியும் கடைநிலை ஊழியருக்கு உள்ள அந்த அரசு சம்பளம் கூட நாங்க இந்த மாதிரி கல்வி தகுதியோட நாங்க இருக்கிற எங்க ஊர்ப்புற நூலகருக்கு அந்த வருமானம் கூட எங்களுக்கு கிடையாது. இதை வந்து இந்த கவன ஈர்ப்பு மூலியமா நாங்க வந்து அரசுக்கு நாங்க கருணை கூர்ந்து தெரிவிக்கிறோம். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சத்யம் டிவி